ஹாய், அஸ்லாமு அலைக்கும் காய்ஸ். இன்றைக்கு வந்து நாங்கள் சிக்கன் குவாட்டர் சிக்கன் மசாலா ஒன்று செஞ்சு பார்ப்போம். இதுக்கு தக்காளி ஒன்றும் வெங்காயம் ஒன்றும் கறி கொச்சிக்கா அது வேணும். அடுத்து குவாட்டர் சிக்கனை சின்னதாக பிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உண்டா பேனில் போடுங்க. போட்டு கொஞ்சம் ஹீட்டை கூட்டி கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்கள். மிச்சம் இதாக்க தேவையில்லை, லைட்டாக குக் பண்ணுங்கள். இது வந்து பரோட்டா, அடுத்தது வந்து நான் ரொட்டி, இதுக்கு நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் பிளாக் பேப்பர், அடுத்தது சால்ட் கொஞ்சம், அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போட்டு கொள்கிறேன். அடுத்தது சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளணும், அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப குயிக்காக செஞ்சு கொள்ளலாம், உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் இதை ஹோமில் செஞ்சு பாருங்கள். இப்படி கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. ஒனியன் எல்லாம் டக்குன்னு இதை குக்காகிடும். இந்த மாதிரி அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இது மாதிரி கொஞ்சம் நல்லா குக் பண்ணதுக்கு பிறகு இதுக்கு வந்து நான் கொத்து மசாலா கிரேவி கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். அதையோட சிக்கன் கிரேவியும் ஆட் பண்ணணும். அதையும் எடுத்து நான் அந்த சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொத்து மசாலா கொஞ்சம் டீப்பாக, கொத்து மசாலா கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை ஆகினதுக்கு அப்புறம் இப்படி கொஞ்சம் ஃப்ரை ஆகிக்கோங்க. அப்போ அந்த வாசம், அது அந்த டேஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். இது வந்து பரோட்டா நான் ரொட்டிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹோமில் செஞ்சு பாருங்கள். நான் இதுக்கு சிக்கன் கிரேவி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். மிச்சம் இல்லை, ஒரு லைட்டாக தேவையான அளவு ஆட் பண்ணிக்கொள்ளணும். இந்த கிரேவி வந்து ஒரு 2 கரண்டி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறோம். தேவையான அளவு உங்களுக்கு ஹோமில் உங்களுக்கு தேவையான அளவு இதாகிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு முட்டை ஒன்று ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த திக்னஸ் கிடைக்கும், அந்த ஒரு டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். அடுத்தது மிக்ஸ் ஆகினதுக்கு போகிறோம் இந்த எக், அடுத்தது வெஜிடபிள், அந்த சிக்கன் எல்லாம் உண்டா ஒட்டி பிடிச்சி நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று தரும். நீங்கள் ஹோமில் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக. நான் ரொட்டி, அடுத்தது பரோட்டா, இது எல்லாத்துக்கும் இது நல்லா இருக்கும். நான் அதுக்கு ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் வந்து ஸ்பிரிங் ஆனியனும் கேரட்டும் லைட்டாக தூவும் மேலே, அது தூவி நான் வந்து அந்த ஒரு கலர்ஃபுல்லாக தரும் இதுக்கு. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து கொத்தமல்லி எல்லாம் இல்லாட்டி புதினா இலைய மேலே போடையிலும் அந்த மாதிரி இதோட ப்ரொஃபேஷனுக்கு போகையிலும் நீங்கள் பாருங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ்கள் நிறையா போடுறேன். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தது ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.